ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ பிக்ஸ் தமிழ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் வண்ணமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஃபார்ம் அப்படின்னா ஊருக்கு வெளியில் எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை, சிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபார்ம் தாங்க வந்திருக்கோம். இந்த ஃபார்மோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எம்மா ஃபார்ம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சான் ஹோசே, கலிஃபோர்னியாவில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா நிறைய மைல்கள் இருந்துச்சு, உங்களுக்கும் பார்க்கும்பொழுதே தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஆட்களை பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா ஓடுறது அந்த மாதிரிலாம் இல்லை, அது பாட்டுக்கு அழகாக அது பாட்டுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. நாங்களும் ஒரு பக்கமாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நிறைய பழகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆட்கள் வரப்போக இருக்குது, அந்த பறவைகளுக்கே தெரியுது. ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு இந்த டே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயில் மட்டும் இல்லை, சேவல் இருந்துச்சு, கோழி இருந்துச்சு, இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு ஃபார்மில் நிறைய மைல்கள் இருக்குங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. ஒன்று ரெண்டு அப்படின்னா சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம கார் பார்க்கில் நிறுத்தினாலும் அங்கேயும் மைல்களை பார்க்க முடிஞ்சுது, அண்ட் நடக்கிற வழியில், அதுக்கப்புறமா ரெஸ்டிங் ஏரியாவில், இப்படி எல்லா இடங்களையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ மைல்களின் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும், நிறைய இருந்துச்சுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து காலை நேரம் தான். ஸோ அப்போ தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக சோம்பெல்லாம் முறிச்சு அப்படியே அழகாக வெளில வாக்கிங் வந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்களும் அப்படியே பொறுமையாக எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே அது அப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு, இறங்கக்கூடாது, ரொம்ப நேரம் நின்று பார்க்கணும் அப்படின்னு. பட் ஆனால் இயற்கை என்ன பண்ணுறது, டக்குன்னு இறங்கி ஜம்ப் பண்ணிடுச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். கண்கொள்ளா காட்சின்பாங்கள்ல, அது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மேலே கார் போய் பார்த்துருப்பீங்க, ஏர்ப்ளைன் போய் பார்த்துருப்பீங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. சும்மா ஜஸ்ட் ஃபன் தான், பட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, பாருங்கள். ஸோ ஒரு பொறுமையான ரிலாக்ஸ்டான ஒரு காலை பொழுது. இப்போ தான் கூட்டம்லாம் அப்படியே உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு ஃபார்முக்குள்ளே. அண்ட் டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ஆரம்பிக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கான இடம் வந்து செம்மறி ஆடு, அதுக்கப்புறம் மாடு, அந்த மாதிரி சில வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற நேரம், இப்போ தான் உள்ளே எல்லாம் பொறுமையாக என்ட்ரி கொடுக்குறாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஹைவேயில் அப்படியே வண்டிலாம் போயிட்டுருக்கு. இந்த காட்சியை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியிருந்தாங்க சொல்லணும். ஏன்னா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா சிட்டிக்கு நடுவில் செம்மறி ஆடு பார்க்குறோம், அதுக்கப்புறம் மயில்களின் கூட்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். வாங்க, என்னென்ன இருக்குன்றதை ஒவ்வொன்றா நீங்களே பார்ப்பீங்க. அதான் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க, நிறைய அனிமல்ஸ் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கணுன்றத, சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே நிறைய பழமரங்கள் வச்சுருக்காங்க. இந்த செம்மறி ஆடுக்கு பார்த்தீங்களா, பயங்கர சாஃப்ட்டுங்க, பொறுமையாக அப்படி நடந்து வந்துச்சு. சரி தொட்டு பார்க்கலாமேனு தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்ட்டுங்க, நம்பவே மாட்டேங்க, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா நான் வந்து செம்மறி ஆடு டச் பண்ணி பார்த்ததில்லை, மற்றபடி வெள்ளாடு அதெல்லாம் டச் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஒரு ரெண்டு மூணு தடவை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக ஆடு வந்து புல் சாப்பிட்டு பார்த்துருக்கோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பிரிட்ஜ் மேலே காரு ட்ரக்ஸ்னு போய் பார்த்துருப்போம், இங்கே ஏர்ப்ளைன் போகுது, நம்ப முடியுதா, என்ன பண்ணுறது, நம்பி தான் ஆகணும். வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். Thank you.
நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்ம் ஓப்பன் ஆனால் அந்த டைம்லேயே உள்ளே போயிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த பறவைகள்லாம் வெளில வர ஆரம்பிச்சிது. ஸோ அதெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சோம்பல்லேருந்து வெளில வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா அங்கங்கே சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தால் அந்த அனிமல்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருக்கும், சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி சுற்ற ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த வயல்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் மயிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே சுற்றிட்டுருக்கோம். ஸோ நம்ம தூரத்தில் இருந்து நம்ம பக்கத்தில் போக ட்ரை பண்ணாலே பார்த்திங்கன்னா அது நம்மளை ஒருவேளை பார்த்துருச்சுனாவே பறந்து ஓடிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நம்ம பழகிறது தெரிஞ்சு அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக அதோடய வேலையை அது பார்த்துட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அது பாட்டுக்கு ஏதாவது என்னென்னா இப்போ ஒரு ஆட்கள் வர்றாங்க நம்ம ஓடணும் அப்படின்லாம் கிடையாது, ரிலாக்ஸ்டாக இருக்குது. நம்மளும் அப்படியே பொறுமையாக நிதானமாக நின்று ரசிச்சுட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பறவையோட அந்த கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக என்ன சொல்கிறாங்க, ஒரு பேபி பிங்காக இருந்துச்சு. பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு இந்த வெயிலுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து பன்றி வச்சுருந்தாங்க. ஸோ பன்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து வளர்ப்பாங்க, அவங்க பெட் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரெண்டு பிக் பார்த்தோம், ஒன்று வந்து நல்லா ஒரு மம்மி பிக் போல், அடுத்து வந்து ஒரு பேபி பிக், ரொம்ப குட்டியில் கொஞ்சம் வளர்ந்தது. ஸோ அந்த பிக்கும் இங்கே பார்க்க முடிஞ்சுது. திருமண பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மயில்கள் இருந்துச்சு. சரி அண்ணாந்து பார்க்கலாம்னு பார்த்தா அங்கேயும் மயில் தாங்க, நம்ப முடியல. இங்கே பாருங்களேன் எப்படி உட்காந்துட்ருக்குன்னு, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஒன்று ரெண்டு நாமே நம்ம விட மாட்டோம், விடாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்போம். இத்தனை இருக்கும்போது எப்படி விட முடியும்? ஸோ அங்கங்கே அப்படியே சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. திரைப்படங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த நடிகரோட வாரம் அப்படி இப்படின்னு, இந்த வாரம் அந்த வாரம், அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மயில்களின் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம், நாட்கள் நாள் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் மயில் தான், எங்கே பார்த்தாலும் மயில் தான். ஸோ குழந்தைங்க இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கார்டன் உள்ளே செட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் உள்ளே என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்க்க முடியல, ஜஸ்ட் வெளிலேருந்து பார்க்குற அந்த மாதிரி, இப்போ எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு உள்ளே போய் தான் என்ன கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அலோவ் பண்ணல. அப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு இருந்துச்சுங்க, அதுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் நிற்கிது, இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போக போகிறோம் அப்படின்னா பழ மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக போகிறோம். நிறைய வித்தியாசமான வகைகள் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பூக்கள்லாம் முடிஞ்சிருச்சுங்க, ஒரே ஒரு பூ மட்டும் இருக்குது, நான் தான் ரோஸ் செடி அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா மொட்டுக்களும் அப்படி வாடி இருக்குது.
முட்டையை பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு காய் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதுளை மரம், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய மாதுளை மரம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நேரில். நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம், பட் நேரில் வந்து இவ்வளோ பெரிய வகை இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆனால் காய்கள் எதுவும் இல்லை, நானும் பார்த்துட்டே இருந்தேன், கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வெரைட்டிலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைடர் இருக்குது, அதை சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வலை சுற்றி இருக்குது, உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல, என்னால் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா பெருசாக இருந்துச்சுங்க, அவ்வளோ ஒரு லேயர் லேயராக இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கேன். நிறைய பூச்சிலாம் இருந்துச்சுங்க, நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ளே போகிறோம், செடிக்குள்ளே குனிஞ்சு நம்ம எதாவது உள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய இன்செக்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய சிட்ரஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட அந்த செடி பக்கத்தில் போகும்பொழுது இந்த பழங்கள் இருக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு மணங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து மயிலை சுற்றி போகிறோமா இல்லை மயில் எங்களை சுற்றி வளைச்சி வளைச்சி வருதான்னு தெரில. திருமண பக்கம்லாம் மயில் தான், நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. அது பாட்டுக்கு என்னோடய இடம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நான் சொன்னது போல் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தோம்னா இன்னும் நிறைய கூட்டம் வந்திருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லாவே இடம் இருக்குது ரிலாக்ஸ்டாக பார்க்குற அளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் குவாவா அப்படின்னு போட்டிருந்தாங்க, கொய்யா வெரைட்டி தான். பார்த்தா அவகேடோ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. கீழே வந்து அந்த கொய்யா பழத்துக்கான ஒரு காம்பு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அடிப்பகுதியில் இருக்குது. ஸோ இப்படி தாங்க இருக்குது. இந்த மரத்தில் கொஞ்சம் காய் வச்சிருந்துச்சு, அதனால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பெர்சிமன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அவகேடோ, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்தே நான் வந்து நான் சாப்பிட்டு நல்லா பழகியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம், இதுக்கான எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. அவ்வளோ ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் டெலிஷியஸ் ஃபுட் தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்ட்ராபெரி அப்படின்னு போட்டிருந்தாங்க மரம் வந்து. அந்த பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பொறுமையாக உட்காந்துட்டு இருந்துச்சு, நானும் அப்படியே ரிலாக்ஸ்டாக பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பூவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க, இந்த மரம் முழுக்க அவ்வளோ பூக்கள் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட்டாம்பூச்சியை பார்த்தே பல வருஷம் ஆச்சுங்க, நம்ப மாட்டிங்க, நம்ம ஊரில் அங்கங்கே சுற்றி தெரிகிறது தான், பட் இங்கே அதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. பட்டர்ஃப்ளைக்கும் தனியாக ஒரு கார்டன் இருக்குது, அங்கே தான் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ரேர், அதை தான் நான் சொல்ல வரேன். பட்டாம்பூச்சி இல்லையே அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது, நம்ம வெளில வரப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அரிதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்ட்ராபெரி ட்ரீ தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர், அந்த ஃப்ரூட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், செடி முழுக்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ஹேசல் அப்படின்னு போட்டிருந்தாங்க, இந்த ஹேசல் நட்ஸ்லாம் சொல்லி சாக்லேட்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்களே ஃப்ளேவர்ஸ்லாம், அது தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. இந்த மாதிரி காய்கள் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காய்கள் எதுவுமே இல்லை. ஸோ பார்த்துட்டே இருந்தேன், எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழ மரங்கள் வச்சுருந்தாங்க, வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ஒன்றா பார்த்துட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வாழை மரம் இருந்துச்சு. ஸோ இப்போ பனானா கூட பார்த்திங்கன்னா சீட்லெஸ்ஸாக கிடைக்குதுங்க, தயவுசெய்து வாங்கி சாப்பிட்றாதீங்க. உள்ளே வந்து எதுவுமே இருக்கிறது இல்லை, ஜஸ்ட் ப்ளைனாக இருக்குது, அந்த நீளமான ஒரு வெரைட்டியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், அது கடைகளில் பார்த்திங்கன்னா தயவுசெய்து தவிர்த்துடுங்க. நம்ம ஊர் பழங்கள், நல்ல விதையுள்ள பழங்களாக இருந்தால் வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் ஆரோக்கியமும் கூட.
இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபார்முங்க. அங்கே ஒரு ட்ரீ தெரியுது இல்லைங்களா, எல்லோ கலரில். ஸோ அந்த சைட்லேருந்து நான் வந்துட்டுருக்கேன். அதுக்கும் பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தோம், ஆடு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பழ மரங்கள் தாண்டி பின்ன கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாக். மார்னிங் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரிலாக்ஸாக நடந்துட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், நல்லா பெரிய ஃபார்முங்க, சுற்றி சுற்றி ரோடு தான். அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்கன்றது இந்த காலத்தில் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய புது புது பில்டிங்ஸ் அங்கங்கே வந்துட்டுருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா 2 மாதத்துல எங்கெல்லாம் பில்டிங் கட்டி முடிச்சிடறாங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்பொழுது இவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குது, உண்மையாக பாராட்டுக்குரியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்பிள் ட்ரீஸ் தான். ஒரு காய் கூட கிடையாதுங்க, நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒருவேளை ஆப்பிள் ட்ரீஸ் பார்க்கணும், காய்களோட பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று வந்து க்ரீனாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல், இன்னொன்று வந்து நல்லா கலர்ஃபுல்லான ரெட் ஆப்பிள்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி நடந்து போயிட்டுருக்கோங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ஒரு மக்லேயோ இல்லை ஒரு பேஸ்கெட்லேயோ சின்னதாக வந்து தண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி மாதிரி இருக்குது, ஆனால் ராஸ்பெரி கிடையாது. ஸோ இதுக்கும் இது ஒரு பேர் வச்சுருந்தாங்க, நான் பார்க்கல, சரியாக பார்க்கல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹேண்ட் சிட்ரான்னு போட்டிருந்தாங்க. இது வந்து நான் ஒரு தடவை கடையில் பார்த்துருந்தேங்க, பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்ன தெரியல, இது எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு காய் தான் நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். எங்கே இருக்குதுன்னு தேடிட்டே இருக்கேன் பாருங்கள், வீடியோவில் கூட இப்போ நான் தேடிட்டு தான் இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது, எல்லோவில் தெரியல, க்ரீனாக காயாக தான் இருக்குது. ஸோ அப்படி இந்த விரல்லாம் ஒன்றா சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான சில வகைகளும் வச்சுருக்காங்க. பைனாப்பிள் குவாவை நான் இங்கே தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பழ மரத்தை வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ அப்படி ஒவ்வொரு என்ன சொல்கிறது, நேரில் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. அடுத்ததாக இது வந்து கிரேப் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, கடைகளில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுதுங்க. நம்ம ஏதாவது ஒரு பழத்தை தொடுறோமோ இல்லை வந்து பறிக்கணும்னு நினைக்கிறோமோ, ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். பறிக்க மாட்டோம் மோஸ்ட்லி, பட் ஆனால் நம்ம ஒரு ஆசையில் தொட்டு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பூச்சி வகைகள் இருக்குது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட் தான், இலைகளே இல்லை பார்த்திங்கன்னா. ஃபுல்லும் வந்து என்ன சொல்கிறது, மரம் முழுக்க அந்த குச்சி மட்டும் தான் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பெருசு, பால் மாதிரி கீழே கிடக்குன்னு. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா பக் ஐ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வழி அனுப்புறதுக்காக இந்த 2 சேவல் அதுக்கப்புறம் வந்துருந்துச்சு. அப்படியே டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.